சிந்தனைக்களம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நாம் தொடர்ந்து உரையாடலாம். சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கான மண்டல மாநாட்டில் முதலமைச்சர் கொடுத்திருக்கின்ற உறுதிமொழிகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். பேசலாம் அரிமாதவன் சார். இப்போது தொழில் முனைவோர்களுக்கும் எப்பவுமே வந்து ஒரு அரசுக்கும் தொழில் முனைவோர்களுக்குமான உறவு வந்து சுமூகமாக இருந்தால்தான் அந்த தொழிலினுடைய வளர்ச்சி மற்றதெல்லாம் நம்ம வந்து பேச முடியும். இன்றைய அரசுக்கும் தொழில் முனைவோர்களுக்குமான உறவு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இன்றைய அரசுக்கும் தொழில் முனைவோருக்கும் நான் உறவை பார்க்குறதுக்கு முன்னாடி, பொதுவாக தொழில் முனைவர் 10 வருஷம் கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் அரசை எதிர்பார்த்து இருந்தாங்க. அரசு எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணலைங்கிற போது அரசுக்கு எதிராக போராடக்கூடிய மனநிலையில் 10 ஆண்டுகளாக இது தொழில் முனைவோர் இருந்தாங்க. பல நாட்கள் வேலை நிறுத்தம், உண்ணாவிரதம், போராட்டம், அரசுக்கு கோரிக்கை வைக்கிறது, இந்த மாதிரி இப்போ பல இதுகள் நடந்தது. இதுக்கப்புறம் இயற்கை பேரிடர் கொரோனாவில் சிறு தொழில்கள் பெருமளவு நலிந்து போயிடுச்சு. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கி வந்து முதலமைச்சர் வந்து சிறு குறு தொழில்களுக்கு அரசுக்கு பின்னாடி வர்றது மாதிரி அரசு அவங்கள கை தூக்கி விடுறதுக்காகத்தான் இந்த புது புது திட்டங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அரசோட பங்களிப்பும் இவங்களோட நலிஞ்ச இவங்களுக்கு கரம் கொடுக்குறதுல தோல் கொடுக்குறதுல அரசோட பங்களிப்பும் இருக்குங்கிறதுக்காகத்தான் தோல் கொடுப்போம் தொழில்களுக்குன்னு இந்த 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 திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக எல்லாருக்கும், சின்ன தொழில் செய்கிறவங்க, பெரிய தொழில் செய்கிறவங்க, எல்லாருக்குமே இந்த பயன் போய் கிடைக்கும் போது மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை தரம் வந்து மேம்படும். எல்லா தொழில்களுக்குமே சிறு குறு தொழில்கள் வந்து எல்லா எந்த தொழிலுக்காக இருந்தாலும் அந்த தொழிலோட மூலப்பொருளுக்கு சிறு குறு தொழில் முக்கியமான ஒரு காரணமாக போகும். மூலப்பொருள் பற்றாக்குறையினால பெருதொழில்கள் கூட பாதிக்கப்படும். பெருதொழில்கள் பாதிக்கிறதுனால சந்தையில் அந்த பொருட்களுடைய விலையேற்றம், தட்டுப்பாடு எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த எல்லாத்தையும் சமன்படுத்துறதுக்கு தான் இது இங்கே சிறு குறு தொழில்களை ஊக்குவிக்கிறதுக்கு அவங்களுக்கு உண்டான இது திட்டங்களை துவங்கி வைக்கிறதுக்காங்க. அவங்களோட குறைகளை கேட்குறதுக்கு கவர்மெண்ட் வந்து வெப்சைட்டு இது திறந்துருக்காங்க. அவங்களோட கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு மானியங்கள் கொடுக்குறாங்க. இத்தனை விஷயங்களையும் அவங்களோட ஏரியாவிலேயே போய் எந்தெந்த மாநிலத்து எந்தெந்த வட்டாரத்தில் என்னென்ன தொழில் நடக்குதோ அந்தந்த தொழில்களுக்கு உண்டானதை இதை கலெக்டர்களை முடுக்கி விட்டு அந்தந்த துறையை முடுக்கி விட்டு இவ்வளோ வேலைகளை நம்ம முதலமைச்சர் வந்து பார்த்துட்ருக்காங்க. அதனுடைய ஒரு அங்கம் தான் திருப்பூரில் பேசினது. ஒரு மாத சோத்துக்கு ஒரு சோறு பரங்கிற மாதிரி தான் திருப்பூரில் பேசினதே ஒழிய மற்றபடி தமிழ்நாடு பூராமே இதுக்குண்டான வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு இடத்துல பேசினுடைய விளைவு மற்ற இடங்கள்லையும் இந்த தாக்கம் ஏற்படுது. இது ஒரு ஆரோக்கியமான நகர்வாக, ஒரு மக்களோட வாழ்வாதாரம் மேம்படக்கூடிய ஒரு நகர்வாக தான் இது இன்னைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்குங்கிறது ஐயப்படுது. இப்போ இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, இதே இது ஒன்றிய அரசினுடைய நிதியமைச்சர் அறிவிக்கிறாரு 20 லட்சம் கோடி கடன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கானதை அவர் அறிவிக்கிறார். ஆனால் அப்பொழுது வந்து அதில் நிறைய கேள்விகள் கேட்கப்படுகிறது, நிறைய சந்தேகங்கள் வருது. இல்லை, அவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் அதே இது தமிழ்நாடு முதலமைச்சரும் அதே கடன் உத்தரவாத திட்டம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து வரவேற்கப்படுகிறது. அது இது ரெண்டுக்குமான அந்த இது எப்படி சார் பார்க்குறது? அது ஒன்றிய அரசு வந்து அவங்க கொடுத்துருக்க திட்டங்கள் வந்து பெரும் முதலாளிகளை மையமாக வச்சு அவங்க அந்த திட்டத்தை கொடுத்துருக்காங்க. பெரும் முதலாளிகளால் நடத்தப்படுகின்ற ஒரு அரசு பெரும் முதலாளிகளுக்கு தான் செய்யும். நம்ம மாநில அரசு வந்து சிறு குறு தொழில் சாதாரண மக்களுக்கு என்ன செய்கிறது, எப்படி அவங்களுக்கு கை தூக்கி விடுறதுங்கிறதுக்கு உண்டான விஷயம். இதில் ஒரே ஒரு விஷயம், அவங்க வந்து இன்னென்ன விஷயத்தில் இதது இருக்கணுங்கிறது செயல் திட்டத்தை அவங்க கொடுத்து அதை அறிவிச்சிருக்காங்க. நம்ம அறிவிச்சிருக்கிறது எப்படின்னா, உங்கள் குறை என்னன்னு சொல்லுங்கள், அதிலிருந்து நாங்கள் எப்படி உங்களுக்கு நிவர்த்தி காண்றதுங்கிறதுக்கு வரும். நம்மளுக்கும் அவங்களுக்கும் உண்டான வித்தியாசம். சிதம்பரம் சொன்னது மாதிரி, சிவகங்கைங்கிற கண்ணாடியிலேருந்து இந்தியாவை பார்த்தேன், இந்தியாங்கிற கண்ணாடியிலேருந்து இனிமேல் நான் சிவகங்கையை பார்ப்பேன்னு சொன்னார் பார்த்திங்களா. அந்த மாதிரி தான் நமக்கும் அவங்களுக்கு உண்டான வித்தியாசம். அவங்க மேலேருந்து கீழே பார்க்குறாங்க, நம்ம கீழேருந்து மேலே பார்க்குறோம். கீழே இருக்கவங்கள மேலே தூக்கி விட்றதுக்கு உண்டான முயற்சி, அவங்க மேலே இருக்கவங்க அவங்களோட முதலாளிகளுக்கு அவங்க செய்கிறதுக்கு உண்டான விஷயமாக தான் இருக்கே ஒழிய, நம்ம செய்கிறது வந்து சாமானிய மக்களை மேலே கொண்டு வர்றதுக்கு. இந்த நலிஞ்ச தொழில்கள் எல்லா வட்டாரத்துலையும், தமிழ்நாட்டுடைய எல்லா வட்டாரத்துலையும் மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படணும். எந்த இடத்துலையும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஒரு பொற்காலத்தை நோக்கி நம்ம இந்த திட்டத்தை நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சார், அது 4வது தொழிற்புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி முதலமைச்சர் குறிப்பிடுகிறார். நம்ம பேசுவோம்.
தர்ணிதரன் சார், இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தொழில்களை ஊக்கப்படுத்துவது என்பது ஒரு பக்கம், தொழில்களை வளர்த்தெடுப்பது, அவற்றிற்கான திட்டங்களை கொடுப்பது என்பது ஒரு பக்கம்னு நிறைய வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறது நம்முடைய அரசு. அதை வந்து ஏற்கனவே தொழில் முனைவோராக இருக்கின்ற ரகுநாதன் சாரும் வந்து அதை வெகுவாகவே பாராட்டினார். அதே நேரத்தில் இன்னொரு ஒரு கோரிக்கையையும் ஒரு ஆலோசனையும் வந்து அவர் ஒரு கோரிக்கையை வைத்தார். அந்த தொழில் முனைவோர்கள், நலிந்து போன சிறு குறு தொழில் முனைவோர்கள் இருக்காங்க, அவர்களை வந்து உடனடியாக கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை அவர் வந்து வைத்திருந்தார். உங்களுடைய கருத்து? நான் சொல்ல வேண்டியதுன்னா, முதல்ல நம்ம முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் பதவியேற்ற உடனேயே அவர் வந்து 12 மாநில முதலமைச்சர்கள் கடிதம் கொண்டு எழுதினார். என்னன்னா, கொரோனால இந்த சிறு குறு தொழில் நடத்துற தொழிலாளர்கள்லாம் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த லோன் வெய்வர் வந்து ஒரு வருஷத்துக்கு சேர்த்து பண்ணணும் நேஷனலைஸ் பேங்க்ல இருக்கிறது. அதே மாதிரி இப்ப சமீபத்துல வந்து இப்ப பிரதம மந்திரிக்கும் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். பிரதம மந்திரி சந்திச்ச போது சொன்னார், அது என்னன்னா, இந்த ஜவுளி தொழில் பண்றவங்களும் வந்து இந்த கொரோனால கஷ்டப்பட்டு இருக்காங்க, இந்த ஜவுளி நூல் விலையும் வந்து உற்பத்தி அது அதிகமாயிருக்கு, அது அந்த விலையை குறைக்கிறதுக்கும் நீங்க முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அது இல்லாமதான் இப்ப வந்து நம்ம அந்த கிரெடிட் கார்டு ஸ்கீம் லோன் கொடுக்க என்பிஆர் தான் சொன்னாரு இல்லையா, அப்படி கிடையாது. அந்த லோன் வந்து நம்ம மாநில வங்கி மூலமா கொடுக்கறது வந்து அனைவருக்கும் கொடுக்கப்படும் சிறு குறு தொழிலுக்கு, அது விஷயம் தான். அது இல்லாம இப்ப நீங்க முன்னாடி சொன்னீங்க இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரி 4.0 நாம இந்த மாதிரி எம்எஸ்எம்இயும் ஃபோக்கஸ் பண்ணோம். அதே டைம்ல வந்து இந்த இண்டஸ்ட்ரி 4.0 நம்ம வந்து தயார் தமிழ்நாட்டை வந்து ஆசியாவில நம்பர் ஒன் மாநிலமா எடுத்து செல்றதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உதாரணம் எடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம மாநில முதலமைச்சர் மேல இருக்க நம்பிக்கைங்கிறதுனால அந்த ஐஜிஎஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு செமிகண்டக்டர் நிறுவனம் வந்து 25,000 crore தமிழ்நாட்டுல முதலீடு செய்யறதுக்கு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்காங்க. இதனால வந்து நமக்கு வந்து 30,000 வேலைகள் டைரக்ட் இன்டைரக்ட் வேலை தமிழ்நாட்டுல கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி நிறுவனத்தினோட எம்ஓஇ பண்ணால என்ன ஆகும்னா, இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேர் இப்ப இன்ஜினியரிங் படிச்சு இந்தியா ஃபுல்லா வேலை இல்லாம இருக்குறாங்க. இந்த மாதிரி இந்த ஐஜிஎஸ்எஸ் நிறுவனம் வரதுனால இன்ஜினியர் இந்தியாவில இருக்க தமிழ்நாட்டுல இருக்க இன்ஜினியருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிளஸ் இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் வந்து வளர்ச்சி மட்டுமே இண்டஸ்ட்ரியல் குரோத் மட்டுமே போதாது, ஆனா மேன் பவரும் தேவை. இந்தியாவில வந்து மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு எடுத்து பாத்தீங்கன்னா, ஸ்கில் மிஸ்மேட்சுங்கிறாங்க. அந்த ஒரு ஒரு நிறுவனத்துக்கு அவங்களுக்கு தகுந்த ஆளுங்க கிடைக்கிறது இல்லை. அதுக்காக தான் நான் முதல்வர் திட்டம் நம்ம முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அதுல வந்து மாணவர்கள் வந்து அறிவிலையும் சிந்தனையிலையும் திறமையிலையும் ஆற்றலையும் அவங்கள வந்து முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் பள்ளி கூடத்துல இருந்து அவங்களோட கல்வித்திறனை இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக இல்லம் தேடி கல்வி கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இதெல்லாம் பண்றதுனா என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஹைஃபை இண்டஸ்ட்ரி வரும், அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மேன் பவரும் தமிழ்நாட்டிலேயே வந்து கிடைப்பாங்க, அதனால தமிழ்நாடு பொருளாதாரம் வளரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த எம்எஸ்எம்இக்கும் வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லலாம். அந்த எம்எஸ்எம்இக்கும் இன்னைக்கு மாண்பு முதலமைச்சர் பேச சொன்னாரு, அந்த ONDC அப்படின்னு சொல்லி ஒரு இனோவேட்டிவ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, இனோவேட்டிவ்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த என்னன்னு சொல்றது, அந்த ஓபன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ், அதோட சேர்ந்து இந்த எம்எஸ்எம்இ லிங்க் பண்றதுக்கு ஒரு எம்ஓஇ போட்டிருக்காங்க. எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் வந்து அதுல போய் சேரலாம், அதை வச்சு அவங்க வந்து அவங்க ப்ராடக்ட் இனோவேட்டிவா செல் பண்ணலாம். அதே மாதிரி அவங்களை வந்து அவங்க ப்ராடக்ட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அதை வந்து வெளிநாடுகளை விற்கிறதுக்கும் அந்த அந்த இந்த நெட்வொர்க்ல இருந்தது கொஞ்சம் உதவியா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான திட்டம் என்னன்னா, வந்து இப்ப லோன் வாங்குறதுல வந்து சிறு குறு தொழிலுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. எதனாலனா, பேங்க்ல போனோம் நிறைய பிரச்சனை. ஆனா இப்ப நாம இந்த இன்னைக்கு அறிவித்த திட்டத்துல வந்து லோனை வந்து ஆன்லைன் கம்ப்யூட்டர்ல இருந்தே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நமக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும் அப்படின்னா, அது வந்து போய் பேங்க்ல போயிட்டு ஒரு 2-3 நாள் வேலை இருக்கு, திருப்பி அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகணும், அதெல்லாம் தேவையில்லை. நீங்க ஆன்லைன்ல இருந்தே உங்க பத்திரப்பதிவு செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதுவும் வந்து மிக மிக சிறப்பான விஷயம். அரிமாதவன் சார், இப்போ முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது வேளாண் துறைக்கு அடுத்ததாக இந்த சிறு குறு நடுத்தர தொழில்துறை தான் வந்து வேலை வாய்ப்புகளை கூடுதலாக உருவாக்குகிற ஒரு துறையாக இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அப்படி இளைஞர்களுக்கு அந்த தொழில்துறையிலிருந்து, சிறு குறு நடுத்தர தொழில்துறையிலிருந்து என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு? அதாவது சிறு குறு தொழில்களில் இதுக்கு முன்னாடி எப்படின்னா, படிக்காதவங்க, ஆரம்ப கல்வி படித்தவங்க, ஒரு 10th 12th படித்தவங்க போய்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அதை தாண்டி ஒரு டிகிரி வரைக்கும் படித்தவங்க, ஒரு பொறியியல் படித்தவங்க, மற்ற வேலைகள் கிடைக்கலைங்கிற போது இந்த வேலைக்குண்டான போகிறாங்க. அவங்களோட படிப்பு, இந்த தொழில் ஆர்வம், அரசனுடைய கவனிப்பு, கூடுதல் கவனம், இது எல்லாம் சேர்ந்து தொழில் முனைவோரை தொழில் பயில வருவோங்க
தொழிலில் உள்ள என்ட்ரி ஆகிறவங்க எல்லாருக்குமே ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தும். அவங்க இந்த தொழிலில் மேற்கொண்டு அவங்களோட படிப்பும் அனுபவமும் சேர்ந்து இந்த தொழிலை வந்து இன்னொரு ஒரு ஒரு தளத்துக்கு வந்து இதை வந்து வடிவமைச்சிருக்கும், முனைவராகும். தொழிலை வந்து ரொம்ப சந்தைப்படுத்துதலும் சரி, தொழிலை வந்து ரொம்ப சிறப்பாக செய்கிறதுக்கும் இந்த எல்லாம் சேர்ந்து நம்மளோட கட்டமைப்பும் சேர்ந்து இதுக்கு வந்து உதவி செய்யும். அப்போ வந்து தொழில் வந்து பெருகும், மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும், வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு இளைஞர்கள் பெரிய நம்பிக்கையோட தொழிலுக்கு வருவாங்க. பெரிய தொழிலுக்கு போகிறவங்க ஒரு டாட்டாவோட கம்பெனிக்கு போகக்கூடிய இளைஞன் அந்த கம்பெனி வைக்கலாம்ங்கிற நம்பிக்கையோட போகிறதுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை. ஒரு சிறு குறு தொழிலில் போகக்கூடிய இளைஞன் நம்ம நாளைக்கு நாலு வருஷத்துலேயோ ரெண்டு வருஷத்துலேயோ ஒரு வருஷத்துலேயோ நம்மளும் இந்த தொழிலில் வைக்கலாம், நம்மளும் இந்த தொழிலில் முனைவராகலாம், நம்மளும் வளர்ந்து வரலாங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு நமக்கு கவர்மெண்ட்டும் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, கவர்மெண்ட்டு இந்தந்த இடத்துல சப்சிடி கொடுக்குறது, நம்மளோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுது, நம்மளோட பொருளை சந்தைப்படுத்துது, ஏற்றுமதிக்கு உண்டான வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுங்கிறதுல சாதாரண இளைஞன் இன்றைக்கி படிப்பை முடிச்சுட்டு வேலை கிடைக்காத இளைஞன் அங்கே வேலைக்கு இங்கே வேலைக்குன்னு அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இளைஞனுக்கும் இது வந்து ஒரு ஒரு வழியை ஏற்படுத்தி விடுது, ஒரு நல்வழிப்படுத்துது. அரசாங்கத்தினுடைய திட்டம் வந்து சொல்கிறார், அதாவது இந்த தொழில்துறையை வந்து அடுத்த கட்ட நவீன தளத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு தேவை நமக்கு இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கும் இப்போ நீங்க சொல்லுகின்ற இந்த படித்த இளைஞர்கள் இந்த செக்டாருக்கு வரும்போது, இந்த சிறு குறு எம்எஸ்எம்இ செக்டாருக்கு வரும்போது முதலமைச்சர் குறிப்பிடுவது மாதிரியான அந்த நவீனத்துவம் அப்படிங்கிறத வந்து உள்ள கொண்டு வர முடியும். கண்டிப்பாக நவீனத்துவம் படித்த இளைஞர்கள் இந்த வேலைக்குள்ளே வரும்போது அரசினுடைய எல்லா திட்டங்களும் இந்த வேலையை நோக்கி திரும்பும்போது இந்த தொழில் வந்து நவீனத்துவத்துக்கும் அடுத்த கட்டத்துக்கு மற்ற நாடுகளோடு நம்ம போட்டி போடக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட ஸ்கில்லும் இருக்குது, இயற்கை வளமும் இருக்குது, அரசாங்கத்துடைய பாதுகாப்பும் இருக்குது, அரசாங்கத்துடைய ஆலோசனையும் இருக்குது, அரசாங்கத்துடைய வழிகாட்டுதலும் இருக்குது, அரசாங்கத்தினுடைய மானியமும் இருக்குங்கிற போது மக்கள் தானாக தன்னெழுச்சியாக வந்து பெரிய தொழில் முனைவோர் உண்டான ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வந்து உருவாகும். அதுக்குண்டான அதை நோக்கி தான் முதலமைச்சர் வந்து இந்த பயணத்தை தொடங்கி வச்சுருக்காரு. அந்த பயணம் திருப்பூர்லேருந்தே பெரியார் அண்ணாவும் முதல் முதல் சந்தித்த திருப்பூர்லேருந்தே அந்த பயணம் வந்து இன்றைக்கி வந்து தொடங்கியிருக்குங்கிறது தான் நமக்கு வந்து பெரிய சந்தோஷமான விஷயம். சரிங்க சார், நம்ம பேசலாம். தரணிதரன், இப்போது சார்கிட்ட கேட்ட அதே கேள்வி தான் நான் உங்ககிட்ட இன்னொரு கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போது நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக திறன் மேம்பாடு உடைய இளைஞர்களை உருவாக்கி தொழில்துறைக்கு கொடுப்பது அப்படிங்கிறது தான் அதற்கு இருக்கிற அந்த கனெக்ஷன். இப்போது தொழில்துறையை வந்து நவீனப்படுத்துதல் அப்படிங்கிறத நோக்கி நம்ம போகணும், நவீன அறிவியல் படி நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு பக்கத்தையும் முதலமைச்சர் சொல்கிறார். இது ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? அதுதான் நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து எல்லாமே எல்லாருமே வளரணும்னு பாக்குறோம். முதல்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து சிறு குறு தொழில், அப்புறம் விவசாயிகளுக்கும் பண்றோம், அதே மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் பண்றோம், அதே மாதிரி ஹைஃபை இண்டஸ்ட்ரி சொன்ன செமிகண்டக்டர்ஸ், அதே மாதிரி ஆப்பிள் போன்ற நிறுவனங்களையும் இங்க கொண்டு வரோம். ஸோ எல்லாத்துக்குமே தேவையான ஆளுங்க. இப்ப இன்ஜினியர்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி என்னன்னு சொல்றது, செமிகண்டக்டர்ஸ் எல்லாம் போனா கொஞ்சம் ஹை குவாலிபிகேஷன் தேவை. அதுக்காக தான் இந்த நான் முதல்வன் திட்டம் மூலமா அவங்களுக்கு வேண்டிய ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறோம். நீங்க இன்னொரு விஷயமும் சொன்னீங்க தரணிதரன், அதாவது புதுமை அப்படின்னு சொன்னீங்க, அதாவது உற்பத்தி செய்கின்ற பொருள்களில் வந்து புதுமை உற்பத்தி முறையில் அப்படின்னு, அது அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது என்ன புதுமையான விஷயம்னா எப்படி அதை நம்ம கொண்டு போறது? அதான் அந்த ONDCங்கிற ஒரு ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டுருக்கோம். அந்த ஒப்பந்தம் வந்து என்னன்னா, இப்ப இருக்க எம்எஸ்எம்இ நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து வந்து இப்ப நீங்க வந்து இப்ப டெக்ஸ்டைல் பண்றீங்கன்னா, இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜில அந்த டெக்ஸ்டைல் என்ன பண்ணி உங்களோட அந்த ப்ராடக்டோட விலையை என்ன எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும் பண்ண முடியும் அது பண்ணலாம், அது பண்றோம். ஒரு ரெண்டாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் வந்து நம்ம இப்ப அந்த எக்ஸ்போர்ட் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி தரதுக்கு ஒரு மையத்தை அமைச்சிருக்கோம். அதனால அவங்க என்ன பண்ணாலும் இங்க இந்தியாக்குள்ளார பண்ணிட்டு இருந்தவங்க இல்ல தமிழ்நாட்டுக்குள்ளார பண்ணிட்டு இருந்தவங்க அங்க போய் அது எப்படி என் பொருளை வந்து நம்ம மேம்படுத்தி வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் அதுவும் பண்ணலாம். இதனால என்ன ஆகும்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்க எம்எஸ்எம்இ பண்றவங்களோட வாழ்வாதாரம் உயரும், அதனால அவங்க வரி நிறைய கட்டுவாங்க, தமிழ்நாட்டோட பொருளாதாரம் முன்னேறும், அதை வச்சு நம்ம அந்த ட்ரில்லியன் டாலர் இலக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் அடைஞ்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம், ஒரு ஜெர்மன் டிப்ளமேட் வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சொன்னார் ஒரு விஷயம், என்ன சொன்னா, தமிழ்நாடு நாங்க ப்ரிஃபர் பண்றோம், என்ன காரணம், தமிழ்நாட்டுலதான் வந்து நிறைய டேலண்ட் இருக்கு, இப்ப வந்து ஒருத்தர் செய்யற ஒருத்தர் நான் ரெக்ரூட் பண்ணோம்னா தமிழ்நாட்டுல இருந்து வரவங்களால அந்த வேலையை சீக்கிரம் செய்ய முடியுது, அதே மாதிரி நல்ல டேலண்ட்டும் கிடைக்குதுன்னு. சோ இந்த பத்தாண்டுகள் 2011 இருந்து 2021 எங்க அதிமுக ஆட்சியில் வந்து தொழில் வளர்ச்சி தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தோம். அந்த பத்தாண்டுகளை தவிர எல்லா ஆண்டுகளும் 1967 அப்புறம் தமிழ்நாடு நம்பர் ஒன்னா இருந்திருக்கு. அது ஒரே காரணம் வந்து இந்த திராவிடர் மாடல் தான். திராவிட மாடல் என்ன பண்ணோம் நம்ம அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நலத்திட்ட உதவிகள், இந்த இலவசம் மோதி சொல்றேன் அந்த மாதிரியான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னால எல்லாருக்கும் படிப்பு கொடுத்தோம். எல்லாருக்கும் படிப்பு கொடுத்து சிறந்த படிப்பு கொடுத்ததுனால எல்லாரும் வந்து இங்க தமிழ்நாட்டில் படிச்சிருக்காங்க. இப்ப நீங்க வடக்கு இந்தியா போனீங்கன்னா அந்த ஒரு மேல் ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இன்ஜினியரா இருப்பாங்க. தமிழ்நாட்டில் படிக்கிறது எல்லா வகுப்பினரும் எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் இன்ஜினியரா இருப்பாங்க, டாக்டரா இருப்பாங்க. இந்தியாவில ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் தமிழ்நாட்டில தான் இருக்காங்க. அதே மாதிரி இதனால மருத்துவம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அதனால தமிழ்நாட்டுக்கு வந்து நிறுவனம் வந்து அவங்களுக்கு மருத்துவமும் தேவை, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து மேன் பவர் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி அதுவும் முதலமைச்சர் சொன்ன மாதிரி தொழில்துறையிலும் சமூக நீதி அப்படிங்கிற ஒரு இலக்கோடு இந்த திராவிட மாடல் அரசு செயல்படுவது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிந்தனைக்களம் நிகழ்ச்சி துறை நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.